ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 121 அசம்பிள். ஓபன் பண்ணா இட்டாச்சியும் கீசமையும் சேர்ந்து போட்டையில கேப்சர் பண்ணி அவங்க இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. எக்காரந்து கொண்டு நீ அவனை கொன்றாத, நம்ம கொல்லாம தான் நம்ம கொண்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொன்னோன்னு அந்த நேரத்துல மழை ரொம்பவும் ஆக்ரோஷமா பெஞ்சிட்டு இருக்கும். கண்டிப்பா புயல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு மரத்தடியில போய் ஒதுங்கிக்கணும், இல்லனா அது நம்மளுக்கு கோல்டை தான் உண்டாக்கும் சொல்லிட்டு இட்டாச்சி சொன்னோன்னு அதுலயும் நம்ம லீடர் நம்ம இவனை கேப்சர் பண்ணிட்டு வருவோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா த்ரீ டைலையும் ஒரே நேரத்துல சீல் பயன்படுத்தி அங்கிருந்து கொண்டு போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இந்த ஜிஞ்சுருக்கிய பொறுத்த வரைக்கும் இருக்கனால இவன் எவ்வளவு டஃப் சொல்லிட்டு எனக்கு தான் நல்லாவே புரியும் சொல்லிட்டு கீசமே சொன்னோட ஏற்கனவே நம்மளுக்கு தேவையான டெய்ல் பீஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கேப்சர் பண்ணிட்டோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் சீல் பண்ணதுக்கு அதிகமான டைம் தேவைப்படும் இட்டாச்சி சொன்னோட எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நைன் டேயில கடைசியை தானே சீல் பண்ணும் சொல்லிட்டு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கீசமி சொன்னோட ஆனா டெய்ட்ரா ஏற்கனவே தோல்வி அடைஞ்சதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு இட்டாச்சி சொன்னோட நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு வகையில நம்ம நைன் டேயில ஜிஞ்சுருக்கிய சீக்கிரமா நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா சேர்ந்தவங்க நம்மளோட வழியில ஒரு நியூசன்ஸ் அமைவாங்க. அதனால தானே நீ கடைசியில அவங்களோட தோக்கடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கீசமி கேட்டோட அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க மட்டும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா அவங்க கூட நம்ம சண்டை போட்டு நம்ம எல்லாமே நம்மளுக்கு வீணா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 8 வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு கடைசியா நம்ம 9 கேப்சர் பண்ணுவோம் சொல்லிட்டு இட்டாச்சி சொன்னோட நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியும் அவங்களோட இடத்துல அசம்பிள் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க கேப்சர் பண்ண சொன்ன ஜிஞ்சுருக்கிய மொத்தமா கேப்சர் பண்ணிட்டோம், அவனை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு சொல்லிட்டு கீசமே சொன்னோட உங்க எல்லாட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவங்க லீடர் சொல்லிட்டு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. அவங்க
அவங்கள ஈஸியா கேப்சரும் பண்ண முடியுது, அவங்கள பேச வைக்க முடியாது சொல்லிட்டு கக்காஷி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே மோதன டெய்ட்ரா, காக்குசு, ஹீடன் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்லவே ஞாபகம் வர்றது பார்த்தோன்னா, அப்பனா நம்ம அடுத்ததை என்னதான் செய்யும் சொல்லிட்டு நருட்டோ கேட்டோன்னா, நம்ம பொறுமையா இருந்து தேடுறது மட்டும்தான் இப்ப நம்மகிட்ட இருக்கிறத ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு கக்காஷி சொன்னோட, காய்ஸ் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புமான்னு சொல்லிட்டு சுகேட்சு அவங்க போற இடத்துல எல்லாம் பிரேக் எடுத்து வர்றதை பார்த்தோன்னா, நீ இதே மாதிரியே ஒவ்வொரு இடத்துலயும் ரெஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னா நம்ம போன காரியம் விளங்கின மாதிரிதான் சொல்லிட்டு காரியன் பார்த்து கத்திட்டு இருக்கும்போது, இங்க ஒருத்தங்க காணாம போகணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீ மொத்தம் முதல்ல காணாம போயிருந்து சொல்லிட்டு காரியனை பார்த்து சுகேட்சு பார்த்து கத்திட்டு இருப்பான். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அவங்களோட பேஸை நோக்கி கீசமேயும் இட்டாச்சியும் போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட த்ரீ டெயில் ஃபோர் டெயிலுக்கான சீலிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஸ்டாச்சு வெளியே வந்தோன்னா ஃபர்ஸ்டா த்ரீ டெயில அவங்க கேப்சர் பண்ணி அதை சீலிங் மூலமா அதோட பவரை உறிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம இதை இப்போ தொடங்க போறோம் சொல்லிட்டு அந்த லீடர் சொன்னா, அதே மாதிரி அவங்களோட செரிமோனியா இருக்கிற அந்த ரிச்சுவல் தொடங்கிட்டு இருக்கும். சாஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு பேரையுமே ஒரு இடத்தை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இந்த இடம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கிரீப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சுகேட்சு சொன்னோட, அது பாக்கிறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம், அப்படி இருட்டா உள்ள போயிட்டே இருக்கும், இங்க உரைச்சு மாறு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் உரைச்சு மாறு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னோட கிளானை சேர்ந்தவங்க இதை வெப்பன் ஸ்டோரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம பேட்டிலுக்கு போக போறோம், அதனால அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது நம்மளுக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு சாஸ்கே சொல்லிட்டு, நென்கா ஹீனா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோட ரெண்டு கேட்ஸ் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு, யங் சாஸ்கே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன பிசினஸுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, நாங்க மெடிசனும் வெப்பன் மத்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், நாங்க இப்போ ஒரு பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு சொன்னோன்னா, இது பாக்குறதுக்கு ஒரு பேசுற ரக்குண்டாக் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோட, இது எல்லாமே நிஞ்சா கேட்ஸ், கொஞ்சம் நீ ஜாக்கிரையா இருந்துக்கோ இல்லன்னா அது உன்னை மொத்தமா கிழிச்சியை கொன்றும் சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோட, நீ ஃபோன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீ பிகினிங்ல இருந்தே அதை சொல்லியிருக்கணும் சொல்லிட்டு சுகேட்சு பார்த்து கத்திட்டு இருப்பான். எங்களுக்கு தேவையான பிரசன்ட் நீ கொண்டு வந்தியா சொல்லிட்டு கேட்டோன்னே, உங்களுக்கு தேவையான பாட்டில் ஆஃப் கேட்னிப் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோட, என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கிராணி கேட்டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னோட, அதே மாதிரி கிராணி கேட்டை பாக்குறதுக்காக அவங்க எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, எதுக்காக இந்த அளவுக்கு அவசரத்துல இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிராணி கேட் கேட்டோன்னே, எனக்கு ஒரு முக்கியமான வேலையை பண்ண வேண்டியிருக்கு, அப்பறம் நீ இட்டாச்சிய கொள்ளதான் போ புரியன்னு சொல்லிட்டு அந்த கிராணி கேட் சொல்லிட்டு, நீங்க ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல, ஏன்னா இப்ப உங்க கிளான்ல இருக்கிறதுல நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சொல்லிட்டு கிராணி கேட் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, எங்களோட தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சாஸ்கே சொன்னோட, கிராணி இவனுக்கு தேவையான துணியே இல்ல, எல்லாமே ரொம்பவும் சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோட, அங்க இருக்கிற கேட்டனை தூக்கி அவனுக்கு கொடுத்துரு, அதுக்கு நம்ம என்ன ஜவுளி கடையை வச்சு நடத்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு அந்த கிராணி கேட் சொன்னோட, அதே மாதிரி அவங்க இருக்கிற ஸ்கிரீன் எடுத்து அவன் போத்திட்டு, இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஜூவோ சொன்னோட, இட்டாச்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டேனா அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிட்டு கக்காஷி சொன்னோன, நருட்டோவும் ஜிராயாவும் கடைவீதி வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நருட்டோ ரொம்ப சோகத்தோட இருக்கிறத பார்த்தோன, உன எதுக்காக இந்த அளவுக்கு சோகத்தோட இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜிராயா கேட்டோன, பெருவிசேஜ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இச்சிராக்கு ராமன்ல சாப்பிட்டுட்டே பேசுவோம் சொல்லிட்டு ஜிராயா சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி போய் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண ஸ்குவாடை பயன்படுத்தி இதை நீங்க பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிராயா சொன்னோன, அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன, நீங்க மட்டும் இட்டாச்சியை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா சாஸ்கே தானா உங்கள்ட்ட வந்து சேர்ந்துருவான், ஏன்னா அவனுக்கு இட்டாச்சியை ரிவெஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்றதுனால திருப்பி உங்களோட லீஃப் வில்லேஜுக்கு அவன் திருப்பி வந்துருவான் சொல்லிட்டு ஜிராயா சொன்னோன, அதனால நம்ம சாஸ்கே கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு இப்ப முக்கியம் கிடையாது, நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது இட்டாச்சியை தான், அதனால ஒரு கோஆர்டினேட்டட் நிஞ்சா குரூப்பை பயன்படுத்தி தான் இதை நீ பண்ணி ஆகணும். கக்காஷியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான வேலையை இறங்கிறதுக்காக தான் அவன் ஒரு ஆர்கனைசர் உருவாக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னோன, நம்ம இப்போ இட்டாச்சியை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இட்டாச்சியை பிடிக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியானது கிடையாது, ஆர்டினரி மெத்தடை பயன்படுத்தி அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்பனா நீங்க அவனை நம்ம உற்றுணும் சொல்லிட்டு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு கேட்டோன, சாஸ்கே ஏற்கனவே உரைச்சு முறை கொண்டிருக்கானா அவன் முன்னாடியே விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான், ஆனா நான் அவனை திருப்பி கொண்டு வரது அந்த அளவுக்கு ஈஸியான காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜிராயை சொன்னோன, நான் ஏற்கனவே சாக்குராக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், சாஸ்கேய நான் திருப்பி நான் கொண்டு வந்து தீர்வேன், அதுதான் என்னோட நிஞ்சாவையும் கூட சொல்லிட்டு நருட்டோ சொன்னோன, ஒரு முட்டாள் இந்த அளவுக்கு சிறந்தவனா மாறுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல, விசேஜ் நீ தானே என்னோட டீச்சர் உன்னை மாதிரி தானே நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு நருட்டோ சொன்னோன, இப்போ நைன்டெயில் ஜின்ஜூரிக்கியா இருக்கிற கக்காஷி டீமை ஃபாலோ பண்ண போறோம், போய் கேப்சர் பண்ண போறோமா இல்ல சாஸ்கே கூட சேர்ந்து சண்டை போட போறோமான்னு சொல்லிட்டு கேட்கறத பார்த்தோன்னே, ரெண்டு பேர் கூட சண்டை போடாம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு டோபி சொன்னோன்னே, சாஸ்கே பொறுத்தவரைக்கும் அவன் ஒரு டெயில் பீஸ்டே கிடையாது, அதனால நம்ம எதுக்காக அவன கூட போய் சண்டை போட்டே ஆகணும், அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு டோபி சொன்னோன, நைன்டெயில் ஜின்ஜூரிக்கியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவனோட பஞ்சை பயன்படுத்தி என் கண்ணத்திலேயே அடிச்சிருக்கான்,
தக்காஷி அவன் என்னோட வலது கையை மொத்தமா துண்டிச்சு எடுத்துட்டான். அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் உரைச்சு மறுவன் நான் தான் கொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா திட்டம் போட்டிருந்தேன். எனக்கு பதிலா அந்த சாஸ்கியை கொண்டுட்டான். அதனால அவனையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு டெய்ட்ரா சொன்னானே. டெய்ட்ரா அவனோட மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டனா யார் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு டோபி சொல்லிட்டு இருக்க, ஓகே டோபி வா நம்ம இப்ப கிளம்புவோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. சாஸ்கையை பொறுத்த வரைக்கும் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவன் இட்டாச்சி இருக்கிற இடத்த நோக்கி அவன் போயிட்டு இருப்பான். ஒரு கக்காஷியோட டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே இட்டாச்சிய கண்டிப்பா பிடிச்சே தீரணும் சொல்லிட்டு அவங்க அவங்களோட மெயின் கேட்ல இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா, காய்ஸ் நம்ம உடனே கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு, ஆனா வெதரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்மள கிளம்புறது பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு கக்காஷ் சொன்னோட, உங்க எல்லாருக்குமே நான் ஒரு மிஷனுக்கான ஆர்டரை நான் இஷ்யூ பண்றேன். இட்டாச்சி உச்சிகாவை லொகேட் பண்ணி அவனை கேப்சர் பண்ணி திருப்பி நீங்க வில்லேஜ் கொண்டு வர வேண்டியதுதான் உங்களோட மிஷன் சொல்லிட்டு சுன்னேட்டை சொன்னோட எல்லாருமே மொத்தமா இட்டாச்சியை பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.